Guys, it's new SETC and pathinga sammaya irukku bus welcome back to the channel and pathinga Coimbatore vandirken new SETC bus paakradha travel panna mudilla so that okay path review polalam appdi vandirken Coimbatore போறாங்க தூத்துக்குடிக்கு 1275 ங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஹாய் गाइस இட்ஸ் நியூ SETC அண்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு பஸ் இத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னு தெரியல அண்ட் செம்மையா வச்சிருக்காங்க கடைசி நியூ சீட்ஸ் கவர் கூட இன்னும் எடுக்கல இப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கு தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கு கோயம்பேட்ல இருக்கிற ஒரு பஸ் தான் பாத்திருக்கேன் இப்போ நான் அண்ட் ட்ரைவர்ட்ட இப்போ தான் பேசினேன் செம்ம ஃபியூச்சர்ஸ் இருக்குது வண்டியில் நிறையா அதே மாதிரி எல்லா ஜன்னல் பக்கத்துலேயுமே ஹேமர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் லைட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு இந்த பஸ்ஸில் பாத்ரூம் வசதி கிடையாது தாங்க ஐஸ் புது SETC பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு ஏசி வென்ட்ஸ் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ரெண்டு இது வச்சுருக்காங்க அண்ட் பவுச்சு தலானி ஒன்றும் பெருசாக இல்லை பெட்ஷீட்ஸ் வச்சுருக்காங்க பட் நல்லாயிருக்கு அண்ட் ஒரு லக்கேஜ் வைக்கிறது ட்ரே வாட்டர் பாட்டில் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஜன்னல் பக்கத்துலேயுமே அந்த ஹேமர்ஸ் வச்சுருக்காங்க எமர்ஜென்சிக்கு ஓப்பன் பண்ணுற ஹேமர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பெல் ஸ்விட்ச் இருக்குது பெல் ஸ்விட்ச் ஒன்று பிக் ஹேமர் ஒரு பெரிய ஹேமர் வச்சுருக்காங்க இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுபோக ஸ்மால் ஹேமர்ஸ் வந்து எல்லா ஜன்னல் பக்கத்துலேயுமே வச்சுருக்காங்க அண்டு டைம் ஓடுது அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்விட்ச் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெல் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிட்ட இருக்க நம்ம கண்டக்டரை கூப்பிட்றதுக்கு இது வந்து ஹசார்ட் ஸ்விட்ச் இது வந்து ஹசார்ட் ஸ்விட்ச் ஏதாச்சும் எமர்ஜென்சிக்னா இந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது பட் ஓகே அப்படிங்கிறேன் அண்டு எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ட்ரே வசதி வச்சுருக்காங்க ஏசி கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தலைக்கு மேலே ஒரு லைட்டு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் அண்ட் பெட்ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு தலானின்னு பார்த்தீங்கன்னா தனி தலானி கிடையாது பெட்டோடு சேர்த்து ஒரு தலானி இருக்குது அண்டு லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு எமர்ஜென்சி டோர் இருக்குது சேஃப்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டோர் இருக்குது பின்னாடி அதுலேயும் ஹேமர் வச்சுருக்காங்க அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ட்ரே லைட்டு எல்லாமே இருக்குது ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் இட்ஸ் ஆசம் கைஸ் செம்மையாக இருக்குது பஸ்ஸு அந்த அசார்ட் ஸ்விட்ச்சு அதெல்லாம் நல்லாயிருக்கு லாங் போயிட்டீங்களா ஓட்டிட்டீங்களா நல்லா இருக்கா தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க நல்லா இருக்கு ஸ்பீடு எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்களா லாக் பண்ணியிருக்காங்களா 85 லாக் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ஓட்டுறது உங்களுக்கு வசதி தான் பழைய சிட்டிஸ்க்கு எதுக்கு எவ்வளோ வித்தியாசம் நல்லாவே இருக்கு கண்டிப்பா பஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு ஆனால் இத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னா கேள்விக்குறி அண்ட் பிகாஸ் பெட்ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அண்ட் அதே மாதிரி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது மெயின்டெனன்ஸ் இல்லாட்டி ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஹைஜின் இல்லாட்டி ரொம்ப ப்ராப்ளம் அந்த பஸ்ஸு பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னு அண்ட் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ்வளோ செலவு பண்ணி பஸ்ஸை வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் நம்ம போகிறது வந்து கஷ்டம் தான் ஏன்னா நம்ம வால்வோ பஸ்ஸஸே பார்த்துருக்கோம்
இப்போ வால்வோ பஸ்ஸே நம்ம ஆட்கள் வந்து வேறு லெவல் காக்கணுவாங்க. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இந்த பஸ்ஸஸ் இப்போ இருக்குன்னு. அண்ட் ஒரு மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் கைஸ். பஸ் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப 1275 அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேரால் முடியாத அமௌண்ட்டு. அதனால் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு பார்க்கலாம் 1275க்கு ஒர்த்தாக இருக்கான்னு நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சவுப்பு டப்பாவை தட்டிட்டு போங்க.